Hi, with a good day. This is Pramila. Welcome to our channel. Anyone can cook. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா, ஒரு ஈஸியான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா, ப்ரான் ஃபிங்கர். ஸோ எஸ் வாங்க, இந்த ப்ரான் ஃபிங்கரை எப்படி செய்யணுன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரானை பார்த்தீங்கன்னா, அதோட வால் பகுதி இருக்கிற மாதிரியோ பின்னாடி ஒரு பிளாக் லைன் மாதிரி போகும், அதையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரானை லைட்டாக மேலோட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நம்ம வச்சுருக்க மசாலாலாம் ஈஸியாக அதுக்குள்ளே ஊறியிருக்கும். கட் பண்ணும்போது ரொம்பவும் டைட்டாக வச்சு கட் பண்ணிடாதீங்க. சும்மா லைட்டாக ஹேண்டில் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அப்பர் சர்ஃபேஸ் மட்டும் கட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், மசாலாலாம் நல்லா இறங்குற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம டிப் ரெடி பண்ணிக்கலாம். டிப்புக்கு பார்த்தீங்கன்னா, முட்டையில் இருக்கிற மஞ்சக்கழுவு 2 எடுத்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற வாட்டர் கொஞ்சம் ஐஸ் வாட்டராக இருந்தால் ரொம்பவே நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 3 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி லைட்டாக வாட்டர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரானை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா, நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிப்பிங்காக செஞ்சு வச்சுருக்க மசாலாவில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, பிரெட் க்ரம்ஸ் 1 கப் எடுத்துருக்கேன். டிப் பண்ணும்போது ப்ரானோட வால் பகுதி மட்டும் பிடிச்சி டிப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிறது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரான்ஸை எல்லாத்தையும் அழகாக கோட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது கேஸை மீடியம் ஃப்ளேமில் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக குக் ஆகி வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே கொஞ்சம் லைக், ஷேர் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ப்ரான்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் எம்மியான ப்ரான் ஃபிங்கர் ரெடி. ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஸ்டார்டர் டிஷ்ஷை உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நவ் இட்ஸ் பை ஃப்ரம் பிரமிளா பிரகாஷ்.